தேசிய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவரும் திமுகவின் தீவிர ஆதரவாளருமான டாக்டர் ஜி ஜி சிவா 200க்கும் மேற்பட்டோர் கட்சி நிர்வாகிகளோடும் கட்சி கொடிகளோடும் இன்று 5/10/2022 காலை அண்ணா அறிவாலயத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை திமுகவிற்கு ஆதரவாக துவங்கினார். அப்போது கூடியிருந்த பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், நாடும் நமதே நாற்பதும் நமதே என்கின்ற முதல்வர் தளபதி அவர்களின் தாரக மந்திரத்தை முன்னெடுத்து பேச ஆரம்பித்தவர், 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று 16 மாதங்களில் சிறப்பான ஆட்சியை தமிழக மக்களுக்கு வழங்கி வரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு தேசிய முன்னேற்ற கழகம் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மதவாத சக்திகளை தோற்கடிக்க மாண்புமிகு தளபதி அவர்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கும் தேசிய முன்னேற்ற கழகம் துணை நிற்கும். மீண்டும் மத்தியில் மதவாத ஆட்சி அமையாமல் இருக்க தமிழகத்தில் மாண்புமிகு தளபதி தலைமையில் மதச்சார்பற்ற அணிகள் ஒன்றிணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது. இந்த தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட 40 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதை உறுதியுடன் சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு தேசிய முன்னேற்ற கழகம் தனது ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக நிலைப்பாடு தொடர்ந்து செயல்பட்டு வரும் தேசிய முன்னேற்ற கழகம் சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல் என பல்வேறு தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்காக தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளது. எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து வரும் தேசிய முன்னேற்ற கழகம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை 5/10/2022 அன்று அண்ணா அறிவாலயத்தில் இருந்து தேசிய முன்னேற்ற கழகம் துவங்குகிறது. 16 மாதங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக தளபதி மக்களுக்கு செய்துள்ள சாதனைகளை விளக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை தேசிய முன்னேற்ற கழகம் இன்று முதல் தொடங்குகிறது என தெரிவித்தார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திமுகவின் தலைவரும் தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வருமான ஐயா தளபதி அவர்களின் நாடும் நமதே நாற்பது நமதே என்கிட்ட தாரக மந்திரத்தை முன்னெடுத்து திமுக தோழமையின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற 2024 நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இந்த இடத்திலிருந்து இன்றைய துவக்குகிறோம். இதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு என்ன தொடர்பு என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் சமூக நீதியை போட்டு பாதுகாக்க முடியும் என்கின்ற அந்த நல்ல அடிப்படையிலே தான் இதை ஒரு உன்னதமான இந்த வரலாற்று திருப்பமிக்க ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இன்னும் தேர்தலுக்கு 1.5 வருட காலங்கள் இருப்பதினால் ஏன் அதற்குள் அவசரம் என்று பார்த்தால், இங்கே தமிழகத்தில் பொய்யும் புரட்டும் மட்டுமே வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தமிழக அரசின் மீதும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தமிழகம் முழுக்க மேகம் சூழ்ந்திருக்கின்ற அந்த தருணம் போன்று ஒரு பொய்யான சூழலை மேகம் போன்று சூழ்ந்திருக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பொய்யும் பொருட்டு தவிடக்கூடிய ஆக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுக்க தேர்தல் பிரச்சாரத்தை திமுகவுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு மக்களை போற்றி எப்படி பாதுகாக்கிறது என்கின்ற அந்த அடிப்படையில் தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த விஷம பிரச்சாரங்களை தவிடக்கூடிய ஆக்குவதற்காக நாங்கள் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் பிரச்சாரத்தை 1.5 வருடங்களுக்கு முன்பாக இன்று நாங்கள் துவங்குகிறோம். பின்பு அண்ணா அறிவாலயம் வாசலிலிருந்து வெளியே பிரதான சாலைகளில் தேர்தல் பிரச்சாரத்தை திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற கோஷத்தோடு முன்னெடுத்தார்கள். இதை பார்த்த பொதுமக்களும் முக்கிய அரசியல் பிரமுகர்களும் அரசியல் விமர்சகர்களும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருட காலங்கள் இருக்கின்றது, தேசிய முன்னேற்ற கழகம் களத்தில் முதல் நபராக பதிவு செய்திருக்கிறது, ஜி ஜி சிவா சமூக வலைதளங்களில் ஆகட்டும், தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் போன்ற விவாதங்கள் ஆகட்டும், முதல் ஆளாக திமுகவிற்கு ஆதரவாக பதிவு செய்கிறார். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் கால நேரம் இருந்தும் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார் என்றால் திமுகவிற்கு எந்த அளவிற்கு இந்த சிறிய வயதில் ஆதரவாக செயல்படுகிறார் என்று வியப்பாக பார்க்கப்படுகிறார்கள் என்றுதான் அவர்களின் பேச்சில் தெளிவாக காண முடிகிறது. எது எப்படியோ இப்போது இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் திமுகவோடு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அப்படியே தொடர்கிறதா இல்லை திசை மாறுகிறதா என்ற கேள்விக்கு மத்தியில் ஜி ஜி சிவா இப்போதே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்ததை பார்க்கின்ற போது நமக்கு தான் வியப்பாக இருக்கிறது. ஆதரவாக திமுக வந்து நாங்கள் என்றோம்